ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு உங்கள் தமிழ் பொண்ணு டாட் காம். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரசகுல்லா எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் இனிய யூடியூப் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ரசகுல்லா ரெசிபி தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி பாலோட மருத்துவ குணங்களை நம்ம பார்த்தறலாம். உணவே மருந்துங்க. பூமியில் வசிக்கும் மானுடருக்கு அமுதம் கிடைக்க வாய்ப்பில்லை, அதற்கு பதிலாக அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது பால் என்கின்றன நமது வேதங்கள். நமக்கு இயற்கை தரும் இனிய ஊட்டச்சத்து பானம்தான் இந்த பாலுங்க. பாலில் அமினோ அமிலம், கால்சியம், லாக்டோஸ் போன்ற எண்ணற்ற சத்து பொருட்கள் அடங்கியிருக்குங்க. பால் எலும்புகளின் வளர்ச்சிக்கு உதவி செய்து எலும்பு தேய்மானத்தை கட்டுப்படுத்துதுங்க. பால் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறதுனால உடல் பலத்தோட இல்லாம மூளை பலமும் பெறும். எலும்புகளின் வலிமையும் ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு முக்கியங்க. யாரெல்லாம் பாலை சாப்பிட கூடாது? டைஃபாய்டு இருக்கிறவங்க மற்றும் வயிற்றுப்போக்கு போயிட்டு இருக்கிற டைம்ல கண்டிப்பா பாலை நம்ம சேர்த்துக்க கூடாதுங்க. ஒன் மோர் டிப்ஸுங்க. பால்ல மஞ்சள் பொடி கொஞ்சம், மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்து இரவில நம்ம அதை அருந்தி வர வரட்டிருமலும் தொண்டக்கரகரப்பும் பறந்தே போயிடுங்க. அது மாதிரி பால்ல ஏலக்காய் கொஞ்சம், பனங்கள் கண்டு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வர குரல் இனிமை பெறுங்க. இன்னும் நம்ம பாலை பத்தி சொல்லணும்னா, காலையில காஃபி, மதியம் தயிர், வெப்பத்தை தணிக்க மோர், உணவின் சுவையை கூட்ட நெய், இப்படியெல்லாம் நமக்கு பால் பயன்படுதுங்க. அப்படிப்பட்ட பாலை வச்சுதான் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ரசகுல்லா செய்ய போறோம். வாங்க சமையலறைக்கு போலாமா? இன்னைக்கு நம்ம 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சிருக்கோம். ஜீனி பாகு காய்ச்சறதுக்கு ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்கோம். இப்போ பால் பாத்திரத்துல நம்ம வச்சிருக்கிற அந்த 1 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். திக்கான பாலா தாங்க எடுத்துக்கணும். இப்போ நம்ம அடுப்புல வச்சு பால் காய்ச்ச ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். பாருங்க பால் நல்ல பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் பாலை கிளறி விடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த லெமன் ஜூஸ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திடலாம். ஏன்னா பாலை திரிய வச்சுதான் நம்ம ரசகுல்லா செய்ய போறோம். கொஞ்சம் கொஞ்சமா பால் திரிய ஆரம்பிக்கும். வினிகரும் சேர்க்கலாங்க, ஆனா நான் எலுமிச்சை ஜூஸ் சேர்த்திருக்கேன். பாருங்க பால் கொஞ்சம் திரிய ஆரம்பிச்சிருச்சு, கெட்டியா வந்திருக்கு பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இப்படியே பாலை கொஞ்ச நேரம் கிளறி விட்டுகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா பன்னீர் மாதிரி தனியா வந்துடும், தண்ணியா பிரிஞ்சிரும். அந்த பதம் வரைக்கும் நம்ம கிளறணும். பாருங்க ஆஃப்டர் 5 மினிட்ஸ்ல தண்ணி பதத்துக்கு வந்துருச்சு, பன்னீர் எல்லாம் நம்மளுக்கு கெட்டியா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லாவே நமக்கு பன்னீர் மாதிரி கிடைச்சிருக்கு. இப்படிதாங்க தண்ணி தனியா. இப்போ இதை ரெண்டையும் தனியா பிரிச்சு எடுக்கணும். நல்ல உதிரியா அந்த பால் சுண்டி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதை வடிகட்டி தனியா பிரிச்சு எடுத்துக்கலாங்க. இது மாதிரி ஒரு காட்டன் துணியை போட்டுட்டு அதுல நம்ம இத வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நல்லா பிழிஞ்சு விடுங்க. இப்போ உள்ள கெட்டியா இருக்கு, நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம்.
ஆனா நம்ம லெமன் ஜூஸ் போட்டு திரிய வச்சோம் இல்லையா, சோ அதுல புளிப்பு சுவை இருக்க வேண்டாம், லெமன் வாசனை வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நம்ம அப்படியே கிளீன் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சமா தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்தோம்னா நமக்கு பால் மாதிரி நல்லா கெட்டியா அது கிடைச்சிருக்கு பாருங்க. இதை நல்லா நம்ம பிசைஞ்சு மாவு பதத்துக்கு கொண்டு வரணும், அதாவது சப்பாத்தி மாவு பிசைறோம் இல்லையா அது மாதிரி கொண்டு வரணும். இப்படியே பிளேட்ல நல்லா வச்சுட்டு நல்லா கையால மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் நம்ம அதை பாலா பண்ணும் போது அது நல்லா கரெக்டா ரவுண்ட் ஷேப்ல வரும். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா சாஃப்டா நமக்கு கிடைக்குங்க. இப்போ பாருங்க நம்ம நல்லா சாஃப்டா அதை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இதை சிறு சிறு உருண்டைகளா ஆக்கி நம்ம வச்சுக்கலாம். அந்த பால் நல்லா உருட்டிக்கோங்க, மேல வந்து அந்த ஒரு கோடு எது தெரியக்கூடாது, அப்போதான் நம்ம ஜீனி பாகுல போடும் போது சூப்பரா வரும். பாருங்க ரசகுல்லாவை நல்லா குண்டு குண்டா உருட்டிட்டோம். இது மாதிரி அழகா உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜீனிய போட்டுட்டு லைட்டா பாகு காய்ச்சலாம். ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுட்டு 2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம வச்சிருந்த 1 கப் ஜீனிய அது கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கெட்டி ஆக வேண்டாங்க, கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு நுரை வரும்போது நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம். தண்ணியான ஒரு ஜீரா பாக் மாதிரி காய்ச்சினா போதும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருந்த ஏலக்காய வாசனைக்காக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ நம்ம உருட்டி வச்சிருந்த அந்த உருண்டைகளை இதுல ஒன்னு ஒன்னா சேர்க்க ஆரம்பிக்கலாம். எந்த அளவுக்கு சின்ன உருண்டைகளா பண்றோமோ அதை விட 2 சைஸ் இது பெருசாயிடுங்க. ஜீனி பாகுல அது ஊறி நல்ல பெரிய உருண்டைகளா மாறிடும், அதனால கொஞ்சம் சின்ன உருண்டைகளா உருட்டி போடுங்க. இப்ப எல்லாம் போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் அப்படியே ஒரு 5 minutes மூடி வச்சிடலாம். ஆஃப்டர் 5 minutes கழிச்சு பாக்குறோம், பாருங்க நல்லா ஊறி இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் ரசகுல்லா ஊறலாம் பாகுல, பாருங்க சூப்பரா இருக்கு. உருண்டைகள்லாம் பிரியவே இல்லை, நம்ம நல்ல உருண்டைகளை உருட்டி உருட்டி போட்டோம் இல்லையா மசிச்சு, ஸோ அதனால உருண்டைகள் பிரியாம சூப்பரா இருக்கு. நல்ல பாகுல ஊறிடுச்சு, இப்போ பாருங்க குண்டு குண்டு ரசகுல்லாவா இருக்கு பாக்கிறதுக்கு. இப்போ எடுத்து நம்ம பவுல்ல வச்சுக்கலாம். வாவ் சூப்பரா இருக்கு, ஏலக்காய் வாசனையோட சேர்ந்து கம கம கமன் இருக்கு. பாருங்க ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு, உடையவே இல்லை. நான் அம்மிக்கு பிழிஞ்சு பார்த்தா கூட அது நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கு பாருங்க, உள்ள பாருங்க எம்மியா வந்திருக்கு. சூடான சுவையான சூப்பரான ஸ்வீட்டான ஒரு ரசகுல்லா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சூப்பரான சுவையான ஆரோக்கியமான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.